அதுக்கு ஒரு விடை நான் சொல்கிறேன் கேளுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன், கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கையில் 1500 புதிய கருவிகளை கண்டுபிடித்தவர். 1500 புதிய கருவி. இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வென்ஷன் என்பது வேறு, டிஸ்கவரி என்பது வேறு. ரெண்டு வார்த்தைக்கும் பொருள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உதாரணமாக அமெரிக்கான்னு ஒரு கண்டம் இருந்தது, நமக்கு தெரியலை. அதை கண்டுபிடிச்சு சொன்னவர் கொலம்பஸ். மின்சார பல்பு உலகத்திலேயே இல்லை, அதை உருவாக்கி காட்டியவர் தாமஸ் ஆல்வா எடிசன். 1500 புது கருவி. அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க. நான் போயிருந்தப்ப தாமஸ் ஆல்வா எடிசனுடைய நினைவு நாளை கொண்டாடினாங்க. எப்படி தெரியுமா, திடீர்னு அமெரிக்கா முழுவதும் லைட் ஆஃப் பண்ணாங்க. அமெரிக்கா முழுவதும் ஒரு வினாடி. நம்ம ஊரில் கரண்ட் போன வைபம்ல போச்சா அப்படின்னு இருப்போம், மறு வினாடி அப்படியே கரண்ட் வந்த உடனே ஸ்க்ரீனில் மின்னுதுங்க. எப்படி டிவி ஸ்க்ரீனில் இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார், மின்சார பல்பை கண்டுபிடித்தார், உலகம் ஒளிமயமானது. அவர் நினைவை போற்றுகிறோம். நினைவு நாள் இப்படி கொண்டாடணும். நம்ம ஊரில் நினைவு நாள் கொண்டாடுறதை பார்த்தால் நமக்கு நெஞ்சு வலிக்குது. நான் ஒரு தடவை பார்த்தேன், நினைவு நாள் கொண்டாடி மௌன ஊர்வலம் போய் ரெண்டு பேரை வெட்டிவிட்டாங்க. போனது மௌன ஊர்வலம், நீ வாய பொத்து, நீ வாய பொத்து, நீ வாய, இதில் போட்டு ஒருத்தனை போட்டு தள்ளிவிட்டாங்க. இப்படியா நினைவு நாள் கொண்டாடுவாங்க? தாமஸ் ஆல்வா எடிசனே சொன்னேன் தெரியுங்களா, போதி மரத்துக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லைங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அவர் சரியாக பள்ளிக்கூட போகாதவர், இன்னும் சொல்லப்போனால் காது கேட்காது. ஒரு அறை விட்டார் ஒரு அதிகாரி, இந்த ரயிலில் சோதனை சாலையை வச்சு நடத்தி இதாகி அடித்து ஒரு அடி அடித்தோடனே சுத்தமாக சீடாக போச்சு. ஆனால் சொன்னார், அது நல்லது தான், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டார். மைனஸ் அப்புறம் ப்ளஸ் ஆக்கணும். அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க, 1500 புதிய கருவிகளை உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது? அவர் அழகாக சொன்னாருங்க, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலை, ஏற்கனவே பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்கின்றன. நான் என்ன பண்ணுறேன், இதை கண்டுபிடிக்கணும்னு என்னுடைய அறிவை டியூன் பண்ணுறேன், அங்கேருந்து இறங்குது. இது புரியாது உங்களுக்கு? வேறு மாதிரி சொல்லட்டுமா, செல்லு சரியாக சிக்னல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த கொஞ்சரு இந்த வர்றேன் இப்படி தான் வர்றேன் அப்படி ஒருத்தர் டவர் கிடைக்கலன்னு சொல்லி டவர்லேயே ஏறி பேசியிருக்கான், அப்படி நகன் போய் 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 டவரில் ஏறிட்டான். அந்த செல்லு இது கிடைக்கிறதுக்காக சிக்னலுக்காக இப்படி நடக்கிறேன் பார்த்துருக்கீங்களா? அதுபோல் நாம் நம்முடைய பிரெயினை டியூன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மேலேருந்து நம்மை நோக்கி இறங்குமா? அது எத்தனை பேர் செய்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் வேலை இல்லைங்க, நான் இங்கே வருங்க, இந்த கிரிக்கெட் இருக்குது, இன்னும் படம் ரிலீஸ் ஆக போதுங்களா, இங்கே பீஸ்ட்டு இப்போ ரெண்டு நாளில் இது போட போகிறான், எல்லாம் அனுபவிக்கணும். ஏன் வச்சுக்கோங்க, இதில் எதையும் நீங்கள் விட்டு வைக்கக்கூடாது. அப்டேட்டாக நீங்கள் இருக்கணும். அப்டேட் ஆகாதவர்கள் அவுடேட் ஆகி விடுவீர்கள், மறந்துடாதீங்க. இது நான் ஒன்றும் பஞ்சு டைலாக்கை பேசலை, நீங்கள் அப்டேட் ஆகலையா? இப்போ உங்கள்கிட்ட வந்து திடீர்னு கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டால் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறான். கிரிப்டோ கரன்சின்னா என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. இப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை பற்றி பார்க்குறோம். என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் என்ன பண்ணுவார்னா, எப்போவும் நாம் 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி பாய்வார். சுனாமிங்கிற சொல்ல தமிழில் இல்லை, அவர் படத்தில் தான் முதல்ல வந்துச்சு. அன்பே சிவம் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தில் சுனாமி வர்றதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முதல்லையே மாதவன் அவரும் இடுப்பு தள்ளி நின்றுருப்பாங்க. இது என்ன விடாமல் மழை பெய்யுது சுனாமியோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார். நமக்கு அது தெரியல, சுனாமி வந்த பிறகு தான் கடலில் ஏற்படக்கூடிய பூகம்பம்னு கண்டுபிடிச்சோம். தமிழில் அதுக்கு சுனாமி என்ன வார்த்தை தெரியுங்களா, ஜப்பானிய வார்த்தை. நான் ஒப்பந்தப்படி நடப்பேன், கரெக்டாக கேள்வி கேட்பேன், பதில் சொல்லிக்கிட்டே வருவேன். டி சவுண்டோடு ஆரம்பிக்கும் சுனாமி ஜப்பானிய இதில். தமிழில் அதுக்கு பேர் உண்டு தெரியுமா, சபாஸ் சபாஸ், ஆழிப்பேரலை ஆழிப்பேரலை. இங்கே நிலந்தரு திருவிற்பாண்டியன் ஒருத்தர்ந்தான், தெற்கு பகுதி ஆண்டான். கடல் ஒவ்வொரு தடவையும் உள்ளே பொங்கி எந்திரிச்சு வர்ற போது
நாட்டை பிடிச்சிக்கணுமா. அப்படி பிடிக்கிறப்ப அவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய படையோடு இன்னொரு நாட்டை பிடிப்பானா. அப்படி தான் பாண்டியர்கள் மதுரைக்கு வந்தாங்களாம். நிலந்தர திருவித் பாண்டியனுடைய அவயத்தில் தான் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது. தமிழில் முதல் இலக்கண நூல்னு சொல்கிறோம்ல, அந்த தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது இதில் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கங்க. சரி, தயார் பண்ணுறப்ப நமக்கு சிரமங்கள் வருமே, அதுக்கு என்ன செய்கிறது? அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கலாம், கேட்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். என்ன சொல்லி முடிக்க போகிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை தொடங்குறப்ப எத்தனை எதிர்ப்புகள் அதை வரும், அதை எப்படி சமாளிக்கிறது? ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறப்பவே சில பேர் இங்கே வேறு, உனக்கு எதுக்கு இதெல்லாம், ஐஏஎஸ் கனவு, ஆ இந்தியெல்லாம் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போனால் போ, கூப்பிட்டு போய் கலெக்டர் ஆக்கு போ, அதை இவர்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆக்கு வண்டா அப்படின்ட்டுருப்பாரு, அனுப்புடா ஆக்கி காட்டுறேன். கலெக்டராக போகிற பெரிய கலெக்டரு, ஏன் தெரியுமா, அது அவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட். நீங்கள் இப்போ இன்றைக்கி படிக்கிற போது நீங்கள் ஜெயிக்கணும்னு படிக்கிறீங்க, பவர் வந்த பிறகு யோசிச்சு பாருங்கள் அது என்னங்கிறத. அவர் யார், அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டருங்கிறது எப்படிப்பட்டவர், அதுவும் ஆங்கிலேயர்கள் கலெக்டராக இருந்தப்போ அவங்களுடைய அதிகாரம் என்ன, இன்றைக்கி நம்ம கலெக்டராக இருக்கப்போ எத்தனை அதிகாரம், நம்முடைய ஒரு கையெழுத்துக்கு என்ன மரியாதை, எப்படியான ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. முதல்ல நமக்கு வந்து ஆதரவு கிடைக்காது, அதுக்கு பிறகு என்ன எதிர்ப்பு வரும். இன்னும் சொல்ல போனால் இங்கே அதிகமாக பெண்கள் இருக்குங்க, எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு மகாகவி பாரதி இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய விஜயாலயனை கட்டி தழுவிருப்பார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். படித்தா தப்புன்னு சொன்னால, ஏய் சாதாரணமாக படி, கலெக்டர் ஆகி காட்டு வேண்டா அப்படின்னு சொன்னால், அது அவரால் முடியும்னு சொன்னால், அது எல்லாருடைய கனவுங்க. அப்போ நமக்கு எதிர்ப்பு வரும், ஆதரவு இருக்காது. ஒரு வேலையை தொடங்குறப்ப என்னென்ன மாதிரி வரும்னா, எதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, தூக்கம் நம்முடைய கண்ணை அசத்தும். நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம பண்ணுற அட்டகாசம் இருக்கே, வீடியோ போட்டு வைக்கணும். எந்திரிச்சு உட்காந்து படிப்போம், சாஞ்சிக்கிட்டு படிச்சேன்ன அப்படின்னு யோசனை தோணும். அப்புறம் கழுத்து வரைக்கும் பொத்திக்கிட்டா என்ன, அப்புறம் இப்படி பொத்தி மனப்பாடத்தை ஒப்பிப்பு பார்ப்போமா, இவ்வளோதாங்க தெரியும். கொஞ்சம் கழிச்சு யாராவது நம்மளை மிதிப்பாங்க. 8:30 ஆகுது, 4 மணி நேரம் அப்படி தூங்கியிருப்போம். வகுப்பில் கூட நீங்கள் அப்படி தூங்கியிருக்க மாட்டீங்க. ஆண்டாள் தன்னுடைய பாட்டில் சொல்வா, மாமீர் அவளை எழுப்பீரோ, உம்மகள் தான் ஊமையோ, அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயர் மந்திரப்பட்டாளோ. அவளை யார் மயக்கமருந்து தூவி மயக்கப்பட வச்சு விட்டாங்களா, எழுப்பி விடு. காலையில் வர்ற தூக்கம், அப்போ தூக்கத்தை தள்ளி போடுறதுங்கிறது ஒரு வேலை. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, அலார வச்ச உடனே எந்திரிக்கிறது யார், அலார வச்ச உடனே அது மண்டையில் அடிச்சுட்டு தூங்குறது யார், அலாரத்தை வெறுப்போடு பார்த்துட்டு திருப்பி வச்சு இன்னும் 1 மணி நேரம், மணி என்ன 6:30, 7:30 எந்திரிச்சு அப்படியே உயிர் போகிற மாதிரி படிப்பேன். என்ன கேள்வி தெரியுங்களா, அலாரம் அடித்தோடனே எந்திரிக்கிறது எத்தனை பேர், அலாரம் அடித்த பிறகும் எந்திரிக்காமல் இருக்கிறது எத்தனை பேர், இன்னும் கேள்வி வரல. அலாரம் 5 மணிக்கு வச்சுட்டு 4:55 எந்திரிச்சவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒருத்தர் ரொம்ப நாணயமாக இருக்கீங்க, பரவாயில்ல. ஒரு ஸ்கூலில் கேட்குறேன், இப்படி 2 கையை தூக்கிருக்காங்க. சரி,
நமக்கு தூக்கம் வருது, தூக்கத்தை தள்ளி போடணும். அதை காட்டிலும் மூணு முறை ஹாட்ரிக் அடித்தது யாருன்னு கேட்டால் ஒலிம்பிக்கில் உசைன் போல்ட். அந்த உசைன் போல்ட்னுடைய வரலாறை படித்து பாருங்களேன். அவருக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஆசை இல்லை, அவருக்கு பேஸ்கெட் பால்லையும் கிரிக்கெட்லேயும் ஆசை. ஆனால் அவருடைய நீண்ட கைகளையும் கால்களையும் பார்த்து அவர் வாத்தியார் எப்படி நம்ம திருச்சி மாநகரத்தில் தமிழகத்தில் நம்முடைய விஜயாலயம் இருக்காரோ அதுபோல் அங்கே ஒரு வாத்தியார் இருந்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இங்கே வா, உனக்கு கால் நீட்டமாக இருக்குது, நீ ஓடலாம், நீ வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கோ. நான் போக மாட்டேன். டேய், உனக்கு என்னடா பிடிக்கும்? எனக்கு லெக் பீஸ் பிடிக்கும். சரி, நான் வாங்கி தர்றேன். தினம் நீ வந்து 100 மீட்ரு ஓடு, 400 மீட்ரு ஓடு, உனக்கு லெக் பீஸ் நான் ஏற்பாடு பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, லெக் பீஸுக்காக என்னை ஓட வைத்தார் என்னுடைய ஆசிரியர். நான் ஓடினேன், ஓடி இன்னைக்கு ஜெயிச்சு முதல் முறை அவர் ஒலிம்பிக்கில் ஜெயித்த போது அதை அப்படி தூக்கி அவருடைய இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இப்படி வச்சு ஒரு போஸ் கொடுத்துருப்பார் பார்த்துருக்கீங்களா? நான் லண்டன் போனப்போ அந்த மியூசியத்தில் அவரோட போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த அவருடைய மெழுகு பொம்மையில் அவர் இதை இப்படி இப்படி ஸ்டைலாக கை கொடுத்துருப்பார். அவங்க வாத்தியாருக்கு தாங்க அதை தூக்கி காமிச்சார். எதை அந்த கப்பை எனக்கு கிடைச்சது எங்கள் வாத்தியார் மூலமாக. அந்த உசைன் போல்ட் கடைசியாக ஓடின ஒரு ஓட்டத்தில் தவறி விழுந்துட்டாருங்க. நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஜெயிச்சார் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? அவர் காலை தொட்டு கும்பிட்டான். ஏன் தெரியுமா? நான் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ஓடின ஓட்டம் இருக்குல்ல அதுதான் என்னை ஓட வைத்தது. நான் உங்களை நான் ஜெயிக்கலை, நீங்கள் தான் என்னை ஜெயிச்சிங்க. அப்படி ஓடுற உசைன் போல்ட்டுக்கு கால் வலி வந்திருக்கும்ல, மேல் வலி வந்திருக்கும்ல. மேல் வலியோ கால் வலியோ பார்க்காதவர்கள் ஜெயிப்பார்கள். நம்பர் ஒன்று, தூக்கத்தை ஜெயிக்கணும். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஜன்னலோரத்தில் உட்காந்து செல்லமான தோளில் படுத்துவாங்க, அங்கே பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் அசஞ்சம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காருறியா அப்படிங்கிற ஒருத்தேன். ஒரு தடவை நான் மதுரையில் ஆரம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஏறி உட்காந்துருந்தேன். என் கூட ஏறின ஒருத்தன், நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா, ஆமாம், பழனி வந்தால் என்னை எழுப்பிவிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முடிச்சிருந்து பழனி வரவும் அவனை உழுப்பி எழுப்பி, ஐயா பழனி, ஐயா பழனின்னு நான் கத்தி, வந்துருச்சா வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்கு என்னை நேர்ந்து விட்டுருந்துருக்கான். யோசிச்சு பாருங்க, இப்படி தூங்குனா ஜெயிக்க முடியுமா? உடம்பு ஒளி வந்தால் அதை பொறுத்து ஜெயிக்கலைன்னா ஜெயிக்க முடியுமா? இன்னொன்று, பசி. ஒரு நிமிஷம் கூட பசியை தாங்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கிட்ட சின்ன பலசரக்கடை வச்சுருப்பாருங்க. அவர் எத்தனை மணிக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட்றாரு நீங்கள் என்றைக்கே அது பார்த்துருக்கீங்களா? 3:30, 4 மணி, 4 மணிக்கு சாப்பிட உட்கார் வரல. என்னாச்சி? கருப்பட்டி வேணுமே காப்பி போடுறதுக்கு. இந்த வந்துட்டேம்மா, இந்த வந்துட்டேன். பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பார், அப்படியே கை கழுவிட்டு அப்படியே வந்து 4 மணி. அவர் என்ன விருதுகளுக்காகவா வாழ்கிறாரு? இல்லை, பசியை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். இரவு சில பேர் 11 மணி 12 மணி ஆனாலும், இப்போ நாங்கள்லாம் பட்டிமன்றம் முடித்து சில சமயத்தில் சாப்பாடு போடுவாங்க, பசி உயிர் போகும். ஆனால் 1000 பேருடைய முகத்தை பார்த்தோன்னே பசி காணா போகும், அதான் உண்மை. அடுத்தது என்ன? அவமானங்கள் ஏற்படுறது இல்லையா, அதை தாங்கணும். என்னுடைய நண்பர் பத்திரிகையாளர் திருமலை சொல்லுவார், ஆயக்கலைகள் 65வது கலை ஒன்று இருக்கான், அது என்னன்னா அவமானங்களை தாங்குதல் அப்படிங்கிறார். அவமானத்தை பொறுக்கிறதுனா சாதாரணம் இல்லை. எல்லாத்த காட்டிலும் மற்றவனுக்கு தீங்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கணும் முக்கியமாக, அதான் முக்கியம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு பாட்டில் சொல்கிறேன். இந்த பாட்டு மோட்டிவேஷனுக்காக எழுத பாட்டா இல்லை,
நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட பாட்டு. யார் எழுதுனது? குமரகுருபரர் எழுதுனது. என்ன சொல்கிறாரு? மெய்வருத்தம் பாரார் உடம்பொழி, பசி நோக்கார் சாப்பாடு, கண் துஞ்சார் தூங்க மாட்டாங்க. மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். அதுதான் முக்கியமாக. கடைசி வார்த்தை என்ன? வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவற்றையெல்லாம் சாதாரணமாக நினைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி காட்டுவார்கள். இது நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்குங்க, சாய்ஸில் விட்டுட்டோம், அதான் பிரச்சனை. ரெண்டு மார்க்கு திருவள்ளுவரே சாய்ஸில் போகிறாரு, அது ஒன்றும் மார்க் வராது. விட்டுரு, அதை விட்டுரு, அடுத்த கேள்வி எழுது. நீங்கள் விட்டது திருக்குறள் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை ஏன் வச்சுக்கோங்க. எதை விட்டுட்டோம்? எண்ணி துணிக கர்மம். முதல்ல யோசிக்கிறப்பயே, உன்னை யோசிக்க பார்க்குறப்ப இது செய்யலாமா வேணாமாங்கிறத தீர்மானிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார், எப்படி பார்த்தாலும் நீங்கள் உங்களுடைய எண்ணமெல்லாம் தீர்மானத்தினுடைய உறுதியில் இருக்க வேண்டும். எண்ணியர் திண்ணியராக பெறுகின்றார். திண்ணியர் நினச்சி விடாங்க, திண்ணியர்னால் ஸ்ட்ராங்னு அர்த்தம், இரும்பு இது சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி. எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர், எண்ணியர். இப்போ நீங்கள் ஐயா கேள்வி கேட்டுட்டு வர்றப்பெல்லாம் பதில் சொல்ல சொல்ல எனக்கு என்ன பெருமையாக இருந்துச்சு தெரியுங்களா, எவ்வளோ படித்து வச்சுருக்குறீங்க. இது வேணும். கண்டது கற்க பண்டிதன் ஆவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டது எது கிடச்சா, ஒரு கள்ளப்பருப்பு வாங்கி திங்கிறோம், தின்னுட்டு அப்படி போடுறதுக்கு முதல்ல அப்படி எடுத்து பார்க்குறோம், ஒரு ஒரு கவிதை இருக்குது, அட சூப்பராக இருக்கே அப்படின்னு அதை படித்தோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு மகிழ்ச்சி தரணும். பாடப்புஸ்தத்தை வெறுப்போடு பார்க்கக்கூடாது. இதை போய் படிக்க சொல்கிறாங்க, ரெண்டாம் பாணிப்பட்டு போர், மூணாம் பாணிப்பட்டு போர். ஒரு வாத்தியார் கேட்டார், ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்தது? அவன் சொன்னான், முதலாம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை. அதனால் அரியர் சார் கிளைம் பண்ணுறதுக்கு முதல் தெரிஞ்சுக்கங்க, பாணிபட் என்பது ஒரு இடம், அந்த இடத்தில் நடந்ததால். இன்னும் சொல்ல போனால், இந்தியாவில் பீரங்கி வந்த ஆண்டு பற்றி இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதுவார் அவருடைய புத்தகத்தில். பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது முதன் முதல்ல பீரங்கி பயன்படுத்தப்பட்டது. பாணிப்பட்டு போகிற அப்போ தான் நடக்குது. ஒன்றை நீங்கள் யோசிக்கிறப்ப இன்னொன்று அப்படி நினச்சிக்கிட்டே வாங்க, அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய அறிவு அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, உன்னுடைய விசால பார்வையால் விழுங்கு உலகை, பாரதாசன் சொல்கிறார். இவ்வளவும் ஜெயிச்சு காட்டணும்னா உங்களால் தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு இலங்கைக்கு போயிருந்தப்ப கண்டின்னு ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அந்த டிரைவர் என்ன பண்ணார், என்னையே டா அந்த பக்கம் கையை காமிச்சு கையை எடுத்து கும்பிட்டுக்குங்க அப்படின்னாரு. நான் உடனே சரி முருகன் கோயில் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சி இப்படி தலையெல்லாம் இப்படி ஒன்றையும் காணோம், என்னையா ஒன்றையும் காணோம் கையை எடுத்து கும்பிடுச்சுருந்தேன். இல்லைங்க, இங்கே தாங்க எம்ஜிஆர் பிறந்தார். யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆர் பிறந்ததை அந்த ஊரில் தேயிலை தோட்டத்தில் பிழைக்க போன குடும்பம் தான் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரனுடைய குடும்பம். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் யாரு? அங்க பிறந்த அந்த பிள்ளைய அந்த படகுல கொண்டு வர்றப்ப இந்த பிள்ளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகும்னு எந்த ஜோசியர் சொன்னாலும் நம்பியிருப்போமா? இல்லை, வரணும். அது வந்தா தான் முடியும். நானே போட போறேன் சட்டம், நாடு நலம் பெறும் திட்டம்னு நாடோடி மன்னன்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாட்டு எழுத வச்சாரு, அதே மாதிரி ஆய் காட்டினார். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்ல போறாருன்னு பார்த்தா கடமை, இது கடமை அப்படின்னு யார் எழுதியிருப்பா? வாலி எழுதியிருப்பார். வாலிய இங்கே ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர். சரி, சினிமாவில் பாட்டு எழுத வாய்ப்பு இல்லை, கொஞ்ச நாள் பார்த்தாரு,
கிளம்புவோம் அப்படின்ட்டு டிக்கெட் எடுத்து உட்காந்துருந்தாரா எங்கே எக்மோர் ஸ்டேஷனில். அப்போ எங்கேருந்தோ ஒரு பாட்டு காதில் கேட்டிருக்கு. அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டாரா அவங்க. என்ன பாட்டு? வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டு வாலி அஞ்சு தலைமுறைக்கு பாட்டு எழுத வச்சுச்சு, அஞ்சு தலைமுறை. இப்போ நீங்கள் இந்த படத்தில் மாநாடு படம் இருக்குல்ல, எடுத்த உடனே அதில் வி மிஸ் அப்படின்னு ரெண்டு பேர் பேர் போடுறாங்க, ஒன்று எஸ்பிபி இன்னொன்று வாலி. அவர் இறந்து ஒரு மூணு வருஷம் ஆக போகுது, ஆனால் இன்னைக்கு நிற்கிறார். அப்போ ஒரு பாட்டு, ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு செயல் நம்மளை மாற்றி காட்டும். மாற்றுவதற்காக இந்த மாற்றத்தை உள்வாங்கிக்குள்ள நீங்கள் தயாராக இருக்கணும். என்னமோங்க எனக்கு ஒன்று ஒரு மாதிரியாக இருக்குது, அதெல்லாம் இப்போ இப்படி பேசவே கூடாது. சில பேர்த்த டீ குடிப்போமான்னு கேட்டேன், டீ குடிச்சு என்னங்க ஆப்போகிறோம், சாப்பிடுவோமா, சாப்பிட்டவெல்லாம் என்னங்க ஆனாங்க, வாக்கிங் போவோமா, வாக்கிங் போனவே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்க, அப்போ சாவமாடா, செத்து என்னங்க அவனை கொண்டு விடணுங்கிறேன் நான். இதுக்கு எளிமையான திருக்குறள் ஒன்று தெரியுங்களா, வினைத்திற்பம் என்பது ஒருவரின் மனத்திற்பம், மற்றையெல்லாம் அவ்வளோதான். எல்லாம் தெரியுது உங்களுக்கு. விதியை நினச்சி வீழ்ந்து கிடக்கு வீணரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சால் உயர்வுங்கிற விவரம் மண்டையில் ஏறணும், இதுதான் உண்மை. வினைத்திற்பம் என்பது ஒருவரின் மனத்திற்பம். இப்போ ஏன் எங்களையெல்லாம் கூப்பிட்டு பேச விடுறாங்க தெரியுங்களா, இவர் அடுத்து அப்படி ஆக போகிறார், இப்படி ஆக போகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, என்னுடைய பயோடேட்டாவை அவர் அப்படி சொல்லி சொல்கிறாருனா இதெல்லாம் செஞ்சவர் இவர், அது மாதிரி நீங்கள் வரணும். அதுக்காக நான் தோத்த முதல்ல சொன்னார் பாருங்கள், என்னளவு ஃபெயிலாக பண்ணவன் யாரும் இல்லை. அப்போயெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறப்ப என்ன தெரியுங்களா பெரிய கஷ்டம், நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு போனவேன் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒரு பேப்பரில் ஃபெயிலானா எட்டு பேப்பர் எழுதணும், செகண்ட் குரூப்பில் பியூசி அப்போ இருந்தது. ஃபிசிக்ஸில் ஃபெயிலாக போயிருப்பேங்க, கெமிஸ்ட்ரி எழுதணும், கெமிஸ்ட்ரி பாஸு எழுது, பயாலஜியில் ஃபெயிலாக போனால் பாட்டனி போச்சா, அஸ்வாலஜி நாலு தியரி நாலு ப்ராக்டிக்கல். இப்போல்லாம் அப்படியா? இப்போ எந்த பேப்பர் போதோ அதை எழுதுனா போதும், இனிமேல் வர்ற காலத்தில் எந்த கொஸ்டின் போச்சோ அது மட்டும் எழுதுனா போதும், மற்றதெல்லாம் ரைட் தானே. அப்படி பாருங்க, அது எதுக்கு எழுதவே வேணாம், ஆல் பாஸ் வந்துருச்சுல. சரி வந்துருச்சு, அவர் ஆப்ரேஷன் பண்ண என்னாவோ யோசிச்சு பாருங்க. அவர் வந்துட்டார், இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல மாதிரி இப்படி கத்தி எடுத்தோடு கிட்டுக்கிட்டு நடிக்க மயக்க மட்டும் வரல கமல், அது மாதிரி ஆச்சு. அனுபவம் தாங்க நமக்கு எல்லாத்தையும் தருது, சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம இப்போ ஏற்றுக்கிறணும். நான் முதல்ல சொன்னேன், பேச்சாளாவதுங்கிறது ஒரு தகுதி, முக்கியமாக உங்களுக்கு ஏன் வச்சுக்கோங்க, என்னுடைய பேசுங்களை மாதிரி நீங்கள் புத்தகங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும், பேச சொன்னால் வராது. வேர்த்து விறுவிறுத்து முகத்தெல்லாம் தொடச்சி, ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு மேடையில் என்னை போட்டு படுத்திக்கிட்டே இருக்கார், இந்த திருக்குறளில் மூணாவது வரி எது அப்படின்னாரு. திருக்குறளில் மூணாவது வரியா? திருக்குறளில் மூணாவது வரியே கிடையாதே. ஓ எடுத்துட்டாங்களா அப்படின்னாரு. நீ எல்லாம் அதுக்கு பேச வர்ற, என்னைய போட்டு குழப்பி. நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் அப்பா கூப்பிட்டு நாளைக்கு நீ மேடையில் பேசுங்கிறாரு, ஆண்டு விழா. ஒரு நாள் நாம் பட்ட பாடு விடாமல் மனப்பாடம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி தோப்பில் போய் பேசி கண்ணாடி முன்னாடி பேசி மேடையில் போய் ஏறி நின்று எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன், கிட்டு 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 அடுங்கி உங்களிடையே பேச வந்திருக்கிறான் நான் சொல்லி என் பேர் மறந்து போச்சுங்க, சத்தியமாக மறந்து போச்சு. லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வருது, லார்டு மவுண்ட் பேட்டன் பிறப்பு எனக்கு தேவையா?
கீழிருந்து கத்துறேன், போடா இறங்குடா கீழே கொன்றுவேன். அழுது கண்ண வீட்டுக்கு போய் குப்புறப்படுத்த அழுது. இனிமேல் ஜென்மத்துக்கும் பேசக்கூடாதுன்னு நான் நினச்சி அப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா, எது வரலையோ அதை ஏன் விடணும், சைக்கிள் ஓட்டுறோம் கீழே விழுந்தால் விட்டுருவோமா, ஓட்டுவோம், நீச்சல் பழகிறோம், தண்ணியை குடிச்சிடுறோம், விட்டுறோமா, பல்ட்டி அடிக்கிறோம். 2000வது ஆண்டு மில்லினியம் ஆண்டு சிங்கப்பூர் போயிருந்தாங்க, 20,000 பேர் கொண்டு அரங்கு, 20,000 பேர் இப்படி அடுக்கடுக்காக இருக்கும், இந்த ஸ்க்ரீனில் நம்ம பெருசாக தெரியும். அந்த 20,000 பேர் கொண்ட சபையில் தமிழருடைய பெருமையும் மாண்பையும் நான் நகைச்சுவையாக பேசினேன்ல, அந்த ஊரில் ஒரு வழக்கம் உண்டு, என்னந்திரிங்களா, வெளிநாடுகள்லே உண்டு, நல்லா பேசிட்டா அவங்களுக்கு சந்தோஷம் வந்துட்டா எல்லாரும் எந்திரிச்சுன்னு கைதட்டுவாங்க. அன்னைக்கு அந்த 20,000 பேரும் நான் பேசி முடிச்சோன்னு எந்திரிச்சுன்னு கைதட்டினாங்க. இப்போ அப்படி கைதட்டினாங்கல்ல, அப்பையும் என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க. ஆனால் அன்னைக்கு எழுதுறது தோத்ததுக்காக, இன்னைக்கு எழுதுறது ஜெயித்ததுக்காக, இதுதான் வித்தியாசம். இன்னும் கூட ஞாபகிச்சுக்குங்க, ஆனந்த கண்ணீர் என்பது விழியின் இந்த ஓரத்தில் வரும், சோகத்தில் அழுகின்ற கண்ணீர் இந்த ஓரத்தில் வரும். மூக்கால் அழுதே அப்படிங்கண்ணா இல்லையே, மூக்கால் அழுக முடியுமா, இல்லை. தண்ணீர் நிரம்பி இந்த இப்படி இப்படி வந்துச்சுன்னா சந்தோஷம் தாங்க முடியல. நீங்கள் முதல் இது வாங்கி வேலைக்கு போய் முதல் சம்பளத்தை கொண்டு கொடுக்க போகிறீங்கன்னு வைங்க, ஒரு அம்மாட்ட போய் கொடுத்தான் பையன், அம்மா சொன்னாங்க டேய் அப்பாட்ட போய் கொடுறா, அவர் தானே உனக்கு பணம் கட்டினார், அவர் தான்டா ராத்திரி பாட ஓடினார், இந்தா சேர் போட்டு உட்காந்து போய் கொடுறா, இல்லைம்மா ஏய் போடா அப்பாட்ட போய் கொடுறா, வேணாம்மா, ஏண்டா, இல்லைம்மா இத்தனால அப்பா கொடுப்பாரு நான் வாங்குவேன், என் கை கீழே இருக்கும் அப்பா கை மேலே இருக்கும், இன்றைக்கி நான் சம்பாரிச்சுட்டு போய் கொடுக்க போனா என் கை மேலே போயிடுச்சா, எங்கள் அப்பா கை கீழே போயிருமேம்மா, எங்கள் அப்பா கை கீழே போகக்கூடாதுமா. இப்போ அங்கே உட்கார்ந்துருக்க அப்பா கண்ணை தொடச்சிடல் இப்படி, இப்போ ஒன்று செய்டா, இந்தா தட்டில் விடா, விபூதி தட்டில் விடா, அப்பாட்ட கொண்டு நீட்டுறா, உங்கள் கை கீழே இருக்கட்டா, அவங்க அப்பா கை மேலே இருக்கட்டா, அவங்க அப்பா எடுத்துக்கிட்டு அப்படி கண்ணை தொடச்சு, இதுதான் இந்த ஆனந்தத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களை அவர் உருவாக்குவார், அதற்கு அவர் துணை நிற்பார். நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கஷ்டப்பட்டு பெறுவதல்ல வெற்றி, சிரித்து கொண்டே ஜெயிப்பதுதான் வெற்றி, சிரித்து கொண்டே ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். சவுண்டு பத்தாத, ஒரு நல்ல பேச்சு, அதுவாலும் ஒரு நல்ல பேச்சு பல பல நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் நிகழ்ச்சி முழுக்க நகைச்சுவாக பேசிட்டு கடைசியில் அட வச்சிட்டார். ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பேச்சு, ஒரு நகைச்சுவையாளர்கிட்டேருந்து ஒரு அழுகை வரக்கூடிய கடைசி நிமிடங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, ரொம்ப ரசித்தோம். நல்ல ஒரு பலத்த கரவழி மீண்டும் கொடுத்துடலாம். ஸோ எப்பொழுதும் போல் நீங்கள் கேள்விகள் எழுதி அனுப்பலாம். ஸோ உங்கள் சார்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அவங்க அனுப்புவாங்க சார், அவங்க சார்பாக நானே கேட்டுருவேன் சார். சரி, ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி சார். எல்லாருமே நான் உள்பட மாணவர்கள் உள்பட எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், டைம் போனதே தெரியல. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் தமிழ் தமிழ் ஏன் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு? ஆ, இப்போ சார் கேட்குற கேள்வி என்னன்னா, பின்னாடி கேட்குதுங்களா பேசுறது, அங்கே பின்னாடி கேட்குதான்னு பார்த்துக்கங்க. தமிழ் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நல்லா சொன்னால் தமிழில் வாழ்க்கையிலே வந்திருக்காது. எங்கள் அப்பா என்னையே டாக்டர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணார்,
டாக்டர் ஆகி அப்போல்லாம் பியூசி படிச்சுட்டு நேராக எம்பிபிஎஸ் போய் சேர்ந்துடலாம். பியூசி பாஸ் பண்ணிட்டா போதும், எம்பிபிஎஸ் சேர்த்து விட்டுருவார் எங்கப்பா. ஏன்னா நான் நல்லா படித்தேன், ஓரளவுக்கு அவருக்கு நல்ல திறமையான இவங்கள்லாம் உண்டு, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் இப்போ மாதிரி இல்லை, அப்போ எல்லாம் பணம் கொடுத்துலாம் வாங்க வேண்டியதில்லை, வாங்கிடலாம். ஆனால் என்னாச்சு, நான் விடாமல் ஃபெயிலாக போனேன்னா அவர் சொன்னார்ல அது மாதிரி போயிட்டே இருக்கேன். அசராதவர் எங்கள் அப்பா தான், விடாமல் என்னை எழுத சொல்கிறாரு. அப்புறம் தேர்ட் பார்ட்டை மாத்திரம் மாற்றினேன், அதாவது பார்ட் ஒன் தமிழ் பாஸ் இங்கிலீஷ் பாஸ், தேர்ட் பார்ட்டை மாத்திரம் சேஞ்ச் பண்ணேன், எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி தமிழ் வச்சுக்கிட்டேன், ஒரே இதில் எழுதினேன். அப்படி எழுத போகிறப்போ ஒன்றும் பெருசாக எனக்கு வசதி வாய்ப்புகள் வரல, ரெண்டு பேப்பர் எழுதிட்டேன், ஒரு பேப்பர் எழுதணும். எழுத போகிற இன்றைக்கி முதல் நாள் என்னுடைய தாயாருக்கு உடம்பு முடியல, முடியலைங்கிறது தான் பிரச்சனை இல்லைங்க, அன்றைக்கி நைட்டே இறந்து போனாங்க. நான் ஒரு பையன், நாலு சிஸ்டர்ஸ், இப்போ நான் தான் கொல்லி வைக்கணும். வச்சாச்சு, பரிசு எழுத போகணும் மறுநாள். எங்கள் குடும்ப பூரா என்னை தடுக்கிறாங்க, மொட்டையடித்து இந்த தீயாத்தின காலோடு வெளியே போகக்கூடாது, நம்ம ஊர் வழக்கம் போகக்கூடாதுங்கிறாங்க. எங்கள் அப்பா என்னை உள்ளே கூப்பிட்டாரு, நீ உன்னால் பரிசு எழுத முடியுமா, நேற்று அம்மாவை கொல்லி வச்சுருக்க, இன்றைக்கி மத்தியானம் உட்காந்து பரிசு எழுத முடியுமா? இல்லை, எழுதிடுவேன். சரி, நீ எழுதப்போ, உங்கள் அம்மா இருந்தால் உன்னை படித்தவனாக பார்க்கணுன்னு தான் விரும்புவா, போ பரிசு எழுதப்போ. ஒரு ஆள் என் கூட வரலங்க, ஒரு ஆள் என் கூட வரல. ஒரு அந்த அதுக்கு இறந்த வீட்டில் கோடி போடுவாங்கள்ல, அந்த கோடி வேட்டியை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு மொட்டை போட்டுக்கிட்டு விபூதி பூசிக்கிட்டு 25 கிலோமீட்டர் மதுரைக்கு போய், அதுவும் முதல் நாள் தேர்வு எழுதிட்டு ரெண்டு நாள் விட்ட பிறகு, அன்றைக்கி சித்திரை ஒன்று அதனால் லீவு, நம்பரை மாற்றி போட்டாங்க. நம்பரை மாற்றி போட்டால் நான் ஹால் தெரியாமல் 2:30 வரைக்கும் அலைஞ்சு, அப்புறம் கண்டுபிடிச்சி பரிசு எழுத உட்காடுறேன், கை நடுங்குது. நான் தின்னேருந்தா அம்மாவுக்கு நெருப்பு வச்சுருக்கேன். அப்புறம் எழுதிட்டேன், கண்ணீரை தொடச்சிட்டு எழுதிட்டேன். ரிசல்ட் வந்துருச்சு, என் நண்பர் தான் போய் பார்த்து வந்து நீ ஃபெயில்ன்ட்டாரு. ஃபெயிலு, ஒரு மாதம் வீட்டில் உட்காந்துருக்கேன், எங்கேயும் போல, என்னமும் செய்யலை. இப்போ சொல்கிறோமே ஆவுன்னா முடிவு எடுத்துடுறாங்கன்னு, ஒன்றும் எடுக்கலை. அப்புறம் அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் வேணால் பதிஞ்சிட்டோம் அப்படின்னாரு எங்கள் அப்பா, சேர்ந்துட்டு போய் பதிய போனேன். அப்போ அந்த ரிசல்ட் ஒட்டியிருந்தது இன்னும் இருக்குதுன்னு சொன்னாங்க, எங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த போர்டில் இருக்குன்னாங்க. எனக்கு ஒரு நப்பாசை, நம்ம போய் ரிசல்ட்டு பார்ப்பேன், நம்ம நண்பன் தானே பார்த்துட்டு வந்தேன், போய் பார்த்தா நான் பாஸு. நான் என்ன பண்ண தெரியுமா, பைத்தியக்கார மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து அந்த நம்பரை சரியாக இருக்கான்னு லாட்ரி சீட்டில் பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி பார்க்குறேன். அப்போ 3 மணி, எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறதுக்கு ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. 11:00 வீட்டுக்கு போய் நான் பாஸ் அப்படின்னேன். அப்படியா, மேலே படிக்கிறியா, எவ்வளோ தைரியம் பாருங்கள், படிக்கிறியா, ரிட்டையர்ட் ஆகி கையில் வெறும் பென்ஷனை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம், ஆ படிக்கிறேன். அப்போ தான் என்னை கூப்பிட்டு போகிறாரு, சொன்னார்ல சாரு, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எம்ஏ செகண்ட் இயரில் பொம்பளை பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் பிஏ ஃபஸ்ட் இயர் போய் படிக்க போனோம், ஏன்னா அப்போ பிஜி தான் லேடிஸ்க்கு இருக்கும், யூஜி கிடையாது. நான் போய் சேர போகிறேன், போனால் எப்படி இருக்கும், என்ன எங்கள் அப்பா கேட்டார், நீ தமிழில் படிக்கிறியா அப்படின்னாரு, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ திட்டமிட்டபடி நான் டாக்டர் தான் ஆயிருக்கணும், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கள் அப்பா போட்ட கணக்கு தப்பா, நான் போட்ட கணக்கு தப்பான்றதில் நான் தமிழுக்கு வந்தேன். இன்றைக்கி டாக்டர் பட்டமும் வாங்கிட்டேன், தமிழ் எனக்கு சோறு போடுது, அதான் உண்மை. ஸ்டேஜில் பேசணும்னா ரொம்ப பயமாக இருக்குது சார், அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சுலபம். தண்ணிக்குள்ளே குதிக்காமல் நீச்சல் பழக முடியுமா? படக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா, ஏன்னு கத்தி தண்ணியெல்லாம் குடித்து ஒரு வழியாக தத்தளிச்சு மேலே வந்துடுவோம். அதுபோல் மேடையில் பேசுகிறதுங்கிறது கட்டாயமாக ஒரு பயிற்சி எடுத்து தான் ஆகணும், பயிற்சி முயற்சி இது ரெண்டும், ரெண்டு ரெக்கை ரெண்டு துடுப்பு, ஞாபகம்ங்க. 2 பேர் இருந்தாலும் பேசுங்க, 4 பேர் இருந்தாலும் பேசுங்க, அதுக்காக விடாமல் செல்ல பேசாதீங்க, பேச்சு வராது, பில்லு தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம், வைத்தோதர் கல்வி மனப்பழக்கம்,
நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பரவிக்கணும். நாலு பழகுனா வந்துடும். சித்திரம் செந்தமிழ் மனப்பாடம், நடைனா வாக்கிங் இல்லை ஒழுக்கம். 4 மணிக்கு எந்திரிக்கிறது, 6 மணிக்கு வயலுக்கு போகிறது, 8 மணிக்கு படிக்க வர்றது, இப்படி வச்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி இருப்போம். இது நாலும் பழகுனா வந்துடும். 3 பாரம்பரியமாக வரணும். என்னென்ன? அது வந்து நட்பு தயை கொடை, இது 3 பாரம்பரியமாக ஜீன்ஸில் வரணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வரணும். அப்போ நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கேளுங்க, மேடை கிடச்சா விடாமல் பேசி பழகுங்க. இன்னும் சொல்ல போனால் பேச்சு பயிற்சி வகுப்பு 2ஆம் கிளாஸில் தொடங்கி எம்ஏ வரைக்கும் கட்டாய பாடமாக வைக்கப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆர்வம். நிச்சயமாக பேச பழகணும், அது ஒரு தகுதி. இன்னும் சொல்கிறேன், இன்றைக்கி பேச்சாளர்கள் அதிக சம்பளம் வாங்குகிறாங்க, அப்போ அது ஒரு வருமானமும் கூட. நல்ல பேச்சாளர்களாக நீங்கள் மாறலாம். அதனால் பேச பழகுங்க, பயம்தான் உங்களை மேலே மேலும் பேச தூண்டும். மகாகவி இல்லை தேசிய கவி அப்படின்ற அடைமொழிக்கு தகுதியானவர் தாகூரா பாரதியா? இல்லை, ரெண்டு பேருமே தகுதியானவங்க தான். ஏன்னா தாகூரை நம்ம சாதாரணமாக மதிப்பிட முடியாது. பாரதி கூட ஏழை வீட்டில் பிறந்தவன், தாகூர் வந்து பிரபு குடும்பத்தில் பிறந்தவர், கோடீஸ்வரர். அவங்க வீட்டில் பணியாட்களே 500 பேர் வேலை பார்ப்பாங்களாம், 500 பேருக்கு மேலே வேலை பார்ப்பாங்க. அவருடைய பிறந்தநாளின் போது அவங்க அண்ணன் ஒரு முறை என்ன பண்ணாரா, அவருக்கு கிஃப்ட் வாங்கிட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு தம்பியினுடைய அறைக்குள்ளே போய் தம்பிக்கு சஸ்பென்ஸாக அந்த பரிசை கொடுக்கலான்னு போய் கதவு திறந்தவர் அப்படியே திகச்சு போனாராம். ஏன் தெரியுமா, அந்த பட்டு மெத்தையில் புத்தகத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு தாகூர் கீழே படுத்திருந்தாராம். என்னை உயர்த்துபவை புத்தகங்கள் தான். அவருடைய கீதாஞ்சலியும் 2 நாடுகளுக்கு எழுதிய தேசிய கீதமும் அவருடைய கதைகளும் அவரை குறைவாக மதிப்பிட முடியாது. அதே நேரத்தில் பாரதியும் தகுதி குறைவானவர் இல்லை, இவரை கொண்டு சேர்க்க ஆள் இல்லைங்க, அதான் உண்மை. இப்போ யோசிச்சு பாருங்கள், இளையராஜாவுக்கு இருக்கக்கூடிய இந்த தகுதி இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது இருக்கா? நினச்சி பாருங்கள், இளையராஜாவினுடைய அந்த தகுதி. நான் சினிமா துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், 10 படம் ரிலீஸ் ஆகணும் என்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு 10 படம். டைரக்டர் வந்து ஒத்த படத்துக்காக உட்காந்துருப்பாங்க, ஆனால் இவர் 10 படத்தையும் ஜெயிக்க வைக்க ராத்திரி பகலாக இவர் பாடுபடுவார், 10 படமும் ஜெயிக்கும். இன்னும் எளிமையாக சொன்னால், ஐயா உங்களுக்கு இப்போ தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் ஹிந்தி பாட்டை நம்ம பாடிக்கிட்டு இருப்போம், மேரே சப்பு நாக்கி ராணி கபு ஆயிக்கு இதெல்லாம் பாடிக்கிட்டு இருப்போம், அது என்ன பாட்டுனு யாருக்கும் தெரியாது. நாம் ஹிந்தி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம்ங்க. இளையராஜா வந்த பிறகு தான் லதா மங்கேஷ்கரை ஹிந்தியில் தமிழுக்கு வந்து பாட வச்சார், வளையோசை கலகலைன்னு பாட வச்சவர் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தகுதி உள்ளவர், அவரை கொண்டு போய் சேர்க்க ஆள் இல்லை. பாரதியை அதுபோல தாங்க, பாரதியிட்ட சொன்னார் அவர், என்ன சேனட் மாதிரி 14 வரிகள் கொண்ட பாட்டு எழுத முடியுமான்னு கேட்டாங்க. ஏன் எழுத முடியாது, ஒரே நாளில் எழுதி காட்டுவேன். அப்படி எழுதி காட்டின பாட்டு தான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும்ங்கிற பாட்டு. ஆங்கில முறைப்படி உலக கவியாக வந்திருக்கணும், பாரதியினுடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்படலை. தாகூருக்கு மொழிபெயர்க்க ஆள் இருந்தாங்க, நோபல் பரிசு கிடைச்சது. அதனால் பாரதியும் தகுதி உள்ளவன் தான். காலம் பதில் சொல்லும், இது நிச்சயமா. சூப்பருங்க. நீங்க ஜீவ போப்போட நினைவிடத்துக்கு போயிருக்கீங்களா? ஆமா ஆமா போயிருக்கேன். அப்ப அதான் அனுபவம் கொஞ்சம். ஆக்ஸ்போர்டில் என்னுடைய பையன் படித்தார், லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முதல்ல நானும் என்னுடைய மனைவியும், நான் எங்கே போனாலும் என்னுடைய துணைவியாரையும் கூப்பிட்டு போயிருவேன். மன்மத அம்பு படம் ரிலீஸ் அப்போ அந்த முன்னோட்டம் பார்க்குறதுக்காக கமல் சார் என்னை கூப்பிட்டுருந்தார். அப்போ ரஜினி சார் எல்லாருமே வந்திருந்தாங்க, வைரமுத்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ நான் உள்ளே போன உடனே கமல் கேட்டார், வீட்டில் வரலையா அப்படின்னு கேட்டார். என்ன அப்படி கேட்குறீங்க, அந்த வர்றாங்க பாருங்கள், நான் சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி சன்னியாசம் போனாலும் குடும்பத்தோடு தான்? ரஜினி ஒடியாந்து என்னை இப்படி பிடிச்சிக்கிட்டாரு, அது எப்படி அது எப்படி அப்படின்னாரு. நான் சொன்னேன், பழனிக்கு பாத யாத்திரை போவோம், அப்போ என் மனைவியும் கூட வருவாங்க, இந்த வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அதனால் இது என்ன அப்படின்னு கேட்டு, என்ன நீங்கள் கேட்டு வந்த ஜீவ் போப், அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன்.
லண்டனுக்கு. அப்போ ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழக வளாகத்திலே ஜி போப்பினுடைய கல்லறை இருக்குன்னு சொன்னவுடனே அங்கே போய் பார்க்க போனோம். அதில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு அது அந்த மாதிரி எழுதலைங்க. நானே அப்படி தான் இருக்குன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் என்ன எழுதியிருக்காருனா, அவருடைய வில்லில் எழுதியிருக்காரு, என்னுடைய இறுதி காரியங்கள் நடக்க வேண்டுமென்றால், என்னுடைய சமாதி கட்டப்பட வேண்டுமென்றால் அதில் தமிழ் மக்களின் பங்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு தமிழ் அந்த பெருமையை தந்தது. என்னுடைய யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள், அதில் ஜி. இன்னொன்று, அவருடைய 200வது பிறந்தநாள் 2020 வந்தது. அவர் 1820 பிறந்தவர். அமெரிக்காவில் ஷிகாகோவில் போய் நான் பேச போனப்போ ஜி போப்பினுடைய பேரம் பேத்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் அவரை பற்றி 20 நிமிஷம் பேசினேன். திராவிட மொழிகளின் தாய் வந்து தமிழ்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். தனித்து இயங்கக்கூடியது தமிழ், யார் துணையும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறது அப்போ சரியாக இருக்குமா, இல்லை திராவிட நாடுன்னு சொல்கிறதே சரியாக இருக்குமா? இல்லை, இந்த திராவிடங்கிற சொல் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்தது தான், தமிழ் தான். நம்மளை பொறுத்த மட்டும் தொல்காப்பியத்தில் இந்த திராவிடங்கிறதுக்கான சொல் இல்லை. இன்னும் கூட பாவாணர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு, ஆரியம் கலந்த தமிழ் திராவிடம், தனித்தமிழ் தமிழ், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வேறணும் வேண்டாம். சான்ஸ்கிரிட் கலந்து மலையாளம்னு ஒரு மொழியை உருவாயிருச்சு. சேர சோழ பாண்டியர்கள் தமிழர்கள் தானே, எப்படி இப்போ கேரளாவை மாறிச்சு? அந்த மொழி அதிகமானதுனால அங்கே அது இன்னொரு மொழி ஆயிடுச்சு. அப்போ தமிழ் தமிழ்நாடுன்னு சொல்கிறது தான் சரிங்கிறது என்னுடைய எண்ணம். சூப்பர். நீங்கள் நிறையா ஃபெயில் ஆயிருக்கேன்னு சொன்னீங்க, உங்கள் அளவுக்கு யாரும் ஃபெயில் ஆகிருக்க மாட்டாங்கன்னு. ஆமாம் ஆமாம். அப்போல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது யார்? இல்லை, அது காரணம் வந்து நான் சொன்னேன், ஒரு முறை உங்களை மாதிரி ஒருத்தர் வாசிக்கிற போது என்னுடைய பயோடேட்டாவை சொல்கிறப்ப, இவர் ஒரு 4 வருஷம் ஃபெயிலாக இருந்தார், ஆனால் அந்த 4 வருஷம்தான் இவரை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன தெரியுங்களா, நான் விடாமல் நூலகத்தில் போய் படிச்சுக்கிட்டே இருப்பேன், புத்தகங்கள் புத்தகங்கள் புத்தகங்கள், இதுதான் என் வேலை. அந்த நூலகம் பூட்ட போனால் அந்த ஓரத்தில் நின்று படிப்பேன், அந்த ஜன்னல் ஓரத்தில் நின்று படிப்பேன். இப்போ கூட என்னுடைய காரை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதனுடைய டிக்கிலையும் நான் உட்கார்ந்துருக்க இடத்துலையும் 10 புத்தகத்துக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னை உயர்த்தியது, இதுதான் எனக்கு. நான் சொன்னேன் இல்லையா, புதுசாக ஒன்றை தெரிஞ்சுக்கலன்னா அன்றைக்கி தூக்கம் வராதுங்கிற மாதிரி நான் படிப்பேன், அதான் ஒரு காரணம். சூப்பரங்கய்யா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்போ திருவள்ளுவர் ஆண்களுக்கு தான் எழுதியிருக்கிறார். இதே கேள்வியை அமெரிக்காவில் ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டுச்சு, அவங்க அம்மா சொல்லிவிட்டாங்க, அந்த குழந்தை வந்து கேட்டுச்சு, அது என்ன மகன் மகள் இல்லையா அப்படின்னு. அது திருவள்ளுவர் காலத்தில் வந்துங்க பெண் கல்வி அதிகம் இல்லை, நம்ம சும்மா சொல்லக்கூடாது, காலத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கணும். இன்றைக்கி எல்லாருக்கையிலையும் செல் இருக்குது. ஒரு காலத்தில் மணி பார்க்கறதுக்கு நான் ஒரு வீட்டுக்கு போவேன் தெரியுமா உங்களுக்கு, கடிகாரம் வீட்டில் கிடையாது, அந்த கிடியாரத்தை மணியை பார்க்க அங்கே போய் நின்று எட்டி பார்ப்போம், ஒரு கிளவி கம்ப வச்சு போய் போ கிடியார் தேஞ்சு போயிடும் அப்படின்னு வையும் எங்களை. இது நம்பரமா இன்னைக்கு? இல்லை. இன்னைக்கு ஃபோனு எல்லாமே நமக்கு கொடுக்குது. ஆனால் அன்னைக்கு அவர் காலத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், மகன் என்பது போர்க்களத்துக்கு போகணுமா, ஆண்மகன் தான், பாதுகாக்கணுமா, ஆண்மகன் தான், சம்பாதிக்கணுமா, ஆண்மகன் தான், வினையே ஆடவர்க்கு உயிரே எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இப்படி கூட வைங்களேன், மகன்கிறத நீங்கள் பொது சொல்லாக கூட வச்சுக்கலாம். எப்படி? ஸ்டூடண்ட், இது ஆண்பாளா பெண்பாளா? டீச்சர், ஆண்பாளா பெண்பாளா? ஆ, வருது இல்லையா. அப்போ மகன் என்பது மகளையும் கூட குறிக்கலாம். வெற்றி பெற்றால் அதை மகளாக மாற்றிக்கொள்ள திருவள்ளுவர் தயங்க மாட்டார், பயப்படாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிசீவ் பண்ண சிறந்த பாராட்டு எதுங்க? விருதுகள்லாம் நான் வாங்கியிருக்கேன், பாராட்டுகள்லாம் இருக்குது. ஒரு தடவை நம்ம திருச்சி தினமலரில் தான் நான் வந்து மேடை பயணங்களை பற்றி எழுதிட்டு வந்தேன். வேலூரில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அப்போ பேசி முடிச்சுட்டு பட்டி பண்ணுறோம், 2000-4000 பேர் வந்திருக்காங்க, முடிச்சுட்டு இறங்குறேன். இந்த அவுச்ச கடலையை தள்ளுவண்டியில் வச்சு பெட்ரமாஸ் லைட் வச்சுட்டு ஒருத்தர்
நான் அங்கிட்டு போனவுடனே ஐயா ஐயா என்னை கூப்பிட்டாரு. நான் உடனே கிட்ட போனேன். ஒரு பொட்டின நிறைய கல்லை அவிச்ச கடலை எனக்கு கொடுத்தாரு. என்ன விஷயம்யா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் இந்த பேப்பரில் தினம் எழுதிட்டு வர்றீங்க இல்லையா, மேடை பயணங்கள் பற்றி எழுதுறீங்க, எனக்கு படிக்க தெரியாதியா? என் மகன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், வந்த உடனே உங்கள் தான் எடுத்து படித்து காட்டுவான். நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷப்படுவோம். நான் வழக்கமாக பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் ஏன் கடலை வைப்பேன். இன்றைக்கி நீங்கள் வர்றதை வால் போஸ்ட்டில் பார்த்தேன். இந்த திருச்சி மாநகரத்தையும் மிரட்டியிருக்காரு சார். என் படம் போட்டு எல்லா இடத்துலையும் நான் இங்கே பேசுகிறேங்கிறது ஒரு மிரட்டு மிரட்டியிருக்காரு. இன்றைக்கி நான் பார்த்தேன், அவர் சொல்கிறார், இந்த கடலை வைக்கிறவர் உங்கள் படத்தை பார்த்தேன். உடனே என்ன பண்ணேன், தள்ளுவண்டி இங்கே கொண்டு நிப்பாட்டிக்கிட்டேன். இன்றைக்கி நல்லா விற்பனையாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் சார்பா, எங்கள் குடும்ப சார்பா இந்த கடலை பொட்டணத்தை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னார். நான் உண்மையிலேயே ஜனாதிபதி விருதை பெற்றால் என்ன பெருமை அடைவேனோ அதே போல் அந்த படிக்காத ஏழை அன்னைக்கு சம்பாத்தியம் அதாவது கூட இருக்கலாம். நான் பையில் கையை விட்டு பணம் எடுத்தேன். அவர் கண் கலங்கிட்டார், ஐயா கொடுக்காதீங்க ஐயா கொடுக்காதீங்க, அப்புறம் இதுக்கு மரியாதை இல்லாமல் போயிருமே அப்படின்னார். இது இது இதுதான் அன்பு, இதுதான் பரிசு. இந்தா இந்தா விலகு வாங்க. இல்லை, கொடுப்பவரும் பெறுபவரும் மகிழ்ந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நெகிழ்ந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு 30 வருஷமாக தமிழ் துறையில் இருக்கீங்க. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழுக்கும் இப்போ இருந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் என்ன வேறுபாடு உணர்றீங்க? இல்லை, அது வளர்ச்சியும் இருக்குது தளர்ச்சியும் இருக்குது. என்ன வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் நாங்கள் பேசுனா ஒரு ஊர் கேட்கும், அல்லது வானொலியில் 4 லட்சம் பேர் கேட்கும், தொலைக்காட்சியில் கேட்போம், அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி இல்லை, இன்டர்நெட் இருக்குது. நான் அமெரிக்காவில் ஒரு பேட்டியை இன்டர்நெட் ரேடியோவில் பேச போயிருந்தேன். அப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நான் உட்காந்துருக்கேன். ஒருத்தர் கனடாவிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறார், ஒருத்தர் லண்டன்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறார். இப்போ 1000 கணக்கான மைல்கள் கடந்தும் கூட நம் மொழி காற்றில் பரவி காதில் நுழைந்து நெஞ்சில் ஊடுருவுகிறது என்றால் இன்றைக்கு மொழி வளர்ந்திருக்கிறது என்பது உண்மை. அதே நேரத்தில் அது தளர்ந்து போயிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு பேசுகிற பேச்சில் இருக்கக்கூடிய முறையும், ஐயா சொன்ன மாதிரி நகைச்சுவைங்கிற பேரில் மேடைகளில் அடிக்கக்கூடிய கூத்தும். ஒரு நகைச்சுவை சொன்னால் அதை ரசிக்கணுமே தவிர, நகைச்சுவை சொல்கிறவரை ஒருத்தர் கேள்வி பண்ணுறான், இது என்ன பைத்தியக்காரத்தனம்? ஒரு குழந்தை ஒரு ஜோக் சொன்னால் எங்கள் ஹியூமர் கிளப்புக்கு வாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இங்கே இங்கே இருக்க சிவகுருநாதன் தான் அதை அதனுடைய செயலாளராக இருக்கார், யார் மேடைக்கு வந்தாலும் நாங்கள் பரிசு கொடுத்து அனுப்புவோம். குழந்தை ஒன்றும் இல்லை, அதுக்கு ஜோக் சொல்ல தெரியலையா, பேர் சொன்னால் பரிசு கொடுப்போம். அதில் ஒரு 2 ட்வின்ஸ் வந்தாங்க. அதில் ஒரு பையன் மேடையில் வந்து என் பேருன்னு இருந்தான். கீழே இருந்து ஒருத்தர் அவன் தம்பி, சும்மா சொல்கிறா பரிசு கொடுப்பாயே, என்னைய சொல்கிறா சும்மா சொல்கிறா பரிசு கொடுப்பாயடா, இது வேணும். திருச்சி பெரம்பலூரில் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். 3000 பேர் இருப்பாங்க. ஒரு 3-4 வயசு குழந்தை என்கிட்ட வந்து, அவங்க அப்பா மட்டிருந்து வந்து, நீங்கள் தானே சுட்டி டிவியில் பொம்மியும் திருக்குறளும் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. சுட்டி டிவியில் பேசுகிறேன். எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. 4 வயசு குழந்தை, பாப்பையா பாப்பான்னு, ஆ பாப்பே என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதுக்கு அது தம்பியை பாருங்க, இதுக்கு 4 வயசு. அவன் வந்துட்டு அதுக்குள்ள அவன் வந்து நீ நல்லா பேசுகிற அப்படின்னா, அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருப்பான். அவன் என்னைய சொல்கிற, நீ நல்லா பேசுகிற, எவ்வளோ பெரிய பாராட்டு. அந்த குழந்தையும் புரிந்து கொள்ளுமாறு என்னால் தமிழ் பேச முடிகிறது என்றால் தமிழ் எத்தனை பெருமையுடையதாக இந்த நூற்றாண்டில் திகழ்கிறது, அதுதான் உண்மை. அதில் உங்கள் மதுரை நகைச்சுவை மண்டலத்தில் நடந்ததாக ஒரு குழந்தை சொன்ன ஜோக்கு சொல்கிறீங்க, அவங்க அப்பாவுக்கு இருக்க முடி கொட்டி இளையுதற்காலம். ஆமாம் ஆமாம், அது ஒரு தடவை சொன்னீங்கன்னா ரசிப்போங்க. அது இந்த குழந்தைகள் ஜோக் சொல்கிறப்ப மழலை மிளிரும். இப்போ இந்த ஒரு படத்தில் ரேவதி வந்து மொழி தெரியாத ஒருத்தருக்கு தமிழ் சொல்லி கொடுத்துரு, இங்கே வாடா டே மௌனராகம்,
உட்கார டே எப்படி மாப்பிள்ள. அது மாதிரி இந்த குழந்தை மழலை பேசுகிறதுனால ஒரு குழந்தை வந்துச்சு, அந்த உடனே ஜோக் சொல்லுது, மை நேம் இஸ் அர்ச்சனா. எப்போவுமே பிள்ளைய என்ன படிக்கிறேன்னு கேட்டால் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆனால் சொன்னால் தான் அதுக்கு அடுத்த வார்த்தை வரும். அது ஜோக் சொல்லுது, ஒருத்தர் தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டிடுத்தான், என்ன இளையுதிர் காலமா, என்ன அது மரமண்டை, தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுச்சே. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த மேடையவே குழுங்க வச்ச ஒரு குழந்தை இருந்துறீங்களா, ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருக்காங்க, அந்த நாய் எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அவள் அப்பா பார்த்தாரு, இது வீட்டில் இருந்தால் உருப்படாதுன்னு சொல்லி சைக்கிளில் வச்சு கேரியரில் கடிச்சு கட்டி ஊருக்கு வெளியே கொண்டு விட்டுட்டு வந்தார். இவர் வரதுக்குள்ளே நாய் வந்துருச்சு, மறுநாள் இங்கிட்டு கொண்டு ஆற்ற கடந்து காவிரியை தாண்டி விட்டு வந்தார், வந்துருச்சு. மூணாம் நாள் யோசிச்சார், இதை குழப்பணம்னா தான் நல்லதுன்னு சொல்லி சைக்கிளில் குறைச்சி கட்டி, மதுரையிலலாம் அஞ்சு முக்கு ஆறு முக்குன்னு இருக்கும், இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று ரோடு போகும்ல, அதில் போய் ஒரு ஆறு தடவை சுற்றி நாயை அவுத்து விட்டார், அது ஓடி போயிடுச்சு. இவருக்கு ஒரு சந்தேகம், நாய் வீட்டுக்கு போனாலும் போயிருக்கு போன்ட்டு ஃபோன் பண்ணி மனைவிட்ட கேட்டார், அந்த நாய் வந்துருச்சா அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லிச்சா, அது அப்போதே வந்துருச்சு, நீங்கள் வாங்க. இவர் உடனே அந்த சனியனை முதல்ல இங்கே அனுப்பு, நான் வழி தெரியாமல் சுற்றுறேன் அப்படின்னு இருக்காரு. இவர் தான் தொலைக்க போனவர், இவர் தான் தொலைஞ்சு போனவர். இதை அந்த குழந்தை சொல்கிறப்ப கேட்டிங்கன்னா, அடே அப்பா அவ்வளோ அருமையாக இருந்தது. அது கலைமாமணி விருது நீங்கள் வாங்கிட்டு வந்தப்ப அதெல்லாம் இருக்கட்டும், கற்றையை திருத்துக்கணும் அதையும் நீங்கள் சொன்னீங்க. இல்லை இப்போ நம்ம நான் முதல்ல சொன்ன பாருங்க, நமக்கு பாராட்டுகள் கிடைக்கலன்னு சில நேரங்களில் கவலை இருக்கும். இப்போ நான் பார்த்த தியாகராசர் கல்லூரி தான் என்னுடைய உயர்வுக்கெல்லாம் காரணம். அதனுடைய சேர்மன் ஐயா கருமத்து கண்ணன் ஐயா அவர்கள், அதனுடைய செயலாளர் ஹரி தியாகராஜன், அவங்க பாரம்பரியமாக நான் படித்த காலத்துலேருந்தே என்னுடைய உயர்வுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். இதே விஷயத்தை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எதிர்பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நான் பேச்சாளன் படிப்பாளினா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆமாம் அப்படிம்பாங்க. நான் கலைமாமணி விருது வாங்கிட்டு வர்றேன் 2006 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம என்ன இது பார்ப்போம், கங்க்ராச்சுலேஷன் கை விடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. போனவுடனே ஒரு வாத்தியார் கடுப்பில் சொல்கிறாரு, கட்டற நோட்டை திருத்தாமல் நீங்கள் வாட்டுக்கு போயிட்டீங்க, இது யார் திருத்துறது, என்ன கலைமாமணி வாங்க முடியாதா, கட்டற நோட்டை போய் திருத்துங்க. நான் என்னத்தை சொல்கிறது, அது கோபமா பொறாமையா ஆற்றாமையா இயலாமையா என்ன ஆமையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவர் அவர் பாட்டுக்கு இருக்காரு, நான் பாட்டுக்கு இருக்கேன், அவ்வளோதான். சூப்பர். இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் தமிழ் முறையில் ஒரு திருமணம் செஞ்சு வச்சிங்க. ஆமாம் ஆமாம். அது என்னன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுப்போங்க. ஆமாம், மரபு வழி திருமணம்னு இருக்குதுங்க. அதாவது பெற்றோர்கள் நிச்சயித்த வண்ணம் அவர்கள் திருமணம் பண்ணுற போது வைதிக முறைப்படி அந்தணர்களை வச்சு யாகம் வளர்த்து திருமணம் பண்ணுவாங்க, அது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னா, நம்ம தலைவர்களை வச்சு திருமணம் பண்ணுவாங்க, குலதெய்வம் கோயிலில் வச்சு தாலி கட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, மரபு வழி திருமணம்னு சொல்லிட்டு தமிழர் மரபுப்படி அந்த காலத்தில் எப்படி நடந்ததோ அதுபோல் தேவாரம் திருவாசகம் இதிலெல்லாம் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால், சில வீட்டில் சொல்லிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பேசினா போதுன்றவாங்க, சரி பரவாயில்ல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த முறைப்படி முதல்ல விளக்கேற்றுதல் பண்ணி, பிறகு மணமகனை வரவழைச்சி தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்ய சொல்லி, மணமகளை வரவழைச்சி தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்ய சொல்லி, தாய் மாமன் உறவு ரொம்ப முக்கியம். அந்த தாய் மாமன் வந்து மணமகளுக்கு மாலை முதல் மாலை போடணும், மணமகனுக்கு தாய் மாமன் முதல் மாலை போடணும், பிறகு நம்ம குலதெய்வத்தை வணங்கணும், எல்லாம் பண்ணிவிட்டு நான் பேசி முடித்து இந்த திருமாங்கல்யம் பூட்டின உடனே இந்த அச்சதை இருக்கு இல்லையா, அந்த அரிசியை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் ஒரு மைக்கில் சொல்லுவேன், தாலி கட்டி முடிஞ்சவுடனே இங்கேருந்து இப்படி கையை ஸ்பின் பவுல் மாதிரி எரியக்கூடாது, முன்னாடி இருக்க மண்டலை தான் விழுகும், எல்லாம் கையில் வச்சுருங்க. இப்போ முடித்த உடனே பொண்ணு மாப்பிள்ளையே இந்த
அரங்கம் முழுவதும் நான் அழைச்சிட்டு வருவேன். அப்போ நீங்கள் அவர்களுக்கு தலையில் அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லலாம். சொல்லிட்டு திருக்குறள், சங்க இலக்கியம், பாரதியாருடைய பாட்டு, இன்னும் பற்பல விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த செய்தியை முடிச்சு கொடுப்பேன். அப்புறம் எல்லாரும் விருந்து சாப்பிட வருவோம். இதுதான் முறை. பழைய காலத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, நிலவு காலத்தில் லைட் இல்லாதனால நிலவு காலத்தில் பால் மரத்தின் அடியில் நிறைய குழந்தைகளை பெற்ற பெண்மணிகளை அழைச்சிட்டு வந்து அவங்க தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. அதாவது நீயும் இதுபோல் குழந்தைகள் பெற வேண்டும் என்பதற்காக அந்த மரபுப்படி பெண்கள் மேடையில் நின்று விளக்கேற்றி முலப்பாலிகை போட்டு மரத்துக்கு அந்த அரசாணைன்னு சொல்லுவாங்க, அரசாணைக்கால் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து மரியாதை பண்ணி ரெண்டு வகையில் சொல்லுவாங்க. ராஜாவுடைய மரியாதை வருதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று மரங்களை நாம் நேசிப்போம், தாவரங்களை நேசிப்போம்னு சொல்கிறதுக்காக மரக்கன்று தருவோம். இன்றைக்கு கூட சிவகுருநாதன் வீட்டு கல்யாணத்தில் மரக்கன்று கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், விதையே நாங்கள் கொடுக்குறோம், பையில் வந்து புத்தகங்கள் கொடுத்து விதையும் கொடுக்குறோம்னு சொன்னார். அது மாதிரி நான் வந்து நல்ல தமிழ் மரபுப்படி பாரம்பரிய முறைப்படி திருமணங்கள் பண்ணி வைப்பேன். இது வரைக்கும் ஒரு 1000 மேற்பட்ட கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்கிறேன். 1000 மேற்பட்ட கல்யாணம். ஆமாம், 1921 ஐயா, பெரிய பெரிய தமிழறிஞர்கள் எல்லாம் ஒரு 500 பேர் சேர்ந்து தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு கோரிக்கையை வச்சதாகவும் தீர்மானம் போட்டதாகவும் சொல்கிறாங்க. பட் அதுக்கு ஆனால் தொடர்ந்து நம்ம சித்திரை ஒன்று தான் கடைபிடிக்கிறோம். நடுவில் 2008 கலைஞர் அவர்கள் மாற்றுறாங்க. இப்போ திருப்பி அப்படி தை ஒன்று கொண்டு வரா மாதிரி பேச்சு இருக்குன்னு, இதில் எது ஏற்றுக்கக்கூடியதுங்கய்யா? இல்லை, அது நம்ம தீர்மானிக்க முடியாதுங்க. ஏன்னா அரசு சில முடிவுகள் எடுக்குது. ஆனால் என்னன்னு கேட்டால், நம்ம கணக்கிடுற போது இப்போ இஸ்லாமியர்கள் வந்து நிலவை வச்சு கணக்கு பண்ணுவாங்க, அதாவது லூனார் டேஸ் அவங்களுடைய கணக்கு. நம்ம சூரியனை வச்சு கணக்கு போடுவோம், சோலார் டேஸ் நம்முடைய கணக்கு. அதன்படி பார்க்குற போது ராசிகளில் சித்திரை மாதத்தில் மேசராசியில் தான் சூரியன் பிரகாசிக்கிறான்னு சொல்கிறாங்க, உள்ள நுழையிறான் அப்படின்னு. 12 ராசிகள் இருக்குது, அதான் 12 மாதம், 27 நட்சத்திரங்கள், அதான் 27 நாளுக்கு ஒருக்க நம்ம இது மாறுறது. அப்போ மேசராசியில் தொடங்கி பக்னி வழியாக வெளியில் போகிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதைத்தான் பழைய காலத்தில் சித்திரை மாத கணக்கு வச்சு சொல்கிறாங்க. இப்போ இடையில் அதை மாற்றி காமிச்சாங்க, அது என்னன்னு இன்னும் முடிவாகலை. அது அரசு என்ன சொல்லுதோன்னு நமக்கு தெரியலைங்க. ஏன்னா நம்ம அதிகாரத்துலேயும் இல்லை, அரசியல்லையும் இல்லை, தமிழ் படிச்சிருக்கோம், அவ்வளோதான் சொல்ல முடியுது. மக்கள் நீதி மையத்தில் தான் துணைத் தலைவர்லாம் அறிவிச்சாங்களையா? இல்லை, கமல் சொன்னார், நான் அப்புறம் அவர்கிட்ட போய் மறுப்பு சொல்லிட்டு வந்தேன். மறுப்பு நண்பராக இருக்கிறேங்க, எனக்கு அரசியல் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க, உங்களுடைய ரோல் மாடல் யாருங்க? எனக்கு எல்லாருமே ரோல் மாடல் தான். ஏன்னா யார் தெரிந்து கூட நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவேன். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள்ட்டிருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேரன் வெள்ளை பேப்பரும் பேனாவும் கேட்பான், சின்ன பிள்ளையாக இருக்கப்போ கொடுத்த உடனே படம் வரைவான். இப்படி பெரிய மண்டை, நிறையா பல், தலைமுடி எல்லாம் போட்டு வச்சு, இது அம்மா, இது அப்பா, இது தாத்தா, இது பாட்டின்னு ஒரே மாதிரியே இருக்கும். நான் ஒருத்தர் அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இது எதுக்கு தாத்தா பாட்டின்னு சொல்கிற அப்படின்னு. இல்லை இல்லை, உங்கள் படத்தை பாருங்களேன், அதை வாங்கி பார்த்தேன். அதில் பக்கத்தில் ஒரு புத்தகமும் ஒரு கண்ணாடியும் வச்சுருக்கேன்னா, அதுதான் நீங்கள் அப்படின்னா. அப்போ அந்த காலத்தில் அப்படின்னு மூக்கு போட்டால் ராஜாஜின்னு அர்த்தம், கண்ணாடியும் தொப்பியும் போட்டால் எம்ஜிஆர்னு அர்த்தம். அப்போ ஒரு சின்ன குறியீட்டின் மூலமாக ஒரு செய்தியை சொல்லுதல் போல, நமக்கு முன்னோடிகள் இருக்கக்கூடிய எல்லாரும், குழந்தையாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், என்னுடைய தந்தையாக இருந்தாலும், உறவுக்காரர்களாக இருந்தாலும், யாரிடத்தில் நல்லதெல்லாம் இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல் நம்முடைய கடமை. சில ஒப்பீடுகள்ங்கய்யா, நீங்கள் சுருக்கமாக ஒரு லைனில் சொன்னால் போதுங்கய்யா, கலைஞரா எம்ஜிஆரா? இல்லை, பொதுவாக அரசியல் வேண்டாமே. ஏன்னா அரசியல் வேண்டாம், நான் அதனால தானே வந்துட்டேன், அது வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தனித்திறமையுடையவர்கள், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே முதலமைச்சராக இருந்தவங்க, ரெண்டு பேரும் சாதாரண ஆள் இல்லை. அதனால் தனித்தகுதிகள் உள்ளவர்களாகத்தான் அவங்க கருதுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்ணதாசனா வாலியா? இல்லை, அதே இதே தான், இதே பதில் தான். அவங்க காலம் கண்ணதாசனுடைய, அவர் தொடாத எல்லை இல்லை.
அதே சமயத்தில் வாலியும் சாதாரணம் நினைக்கூடாது. நம்ம கண்ணாசனு கூட 54 வயசில் அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு. இவருக்கு அப்படி இல்லை. இன்னும் வாலியினுடைய பாடல்கள் நீங்கள் சிலது கேட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கவே ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உணைமறவேன். இது அவர் இங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து எழுதின பாட்டு. எம்ஜிஆர் வெற்றிக்கு எப்படி பட்டுக்கோட்டை செல் கல்யாண சுந்தரன் காரணமோ அது மாதிரி இவர் ஒரு காரணம். ஒரு ரூபா எம்ஜிஆர் கேட்டாராம் வாதிட்டார், நீங்கள் எழுதி வெளிவராத பாட்டு ஏதாவது இருக்கா? நோட்டை காமிச்சா இருந்தால் இந்த பாட்டு நல்ல பாட்டுங்க, ஒரு வேலை வாங்க மாட்டேன்டா. பார்த்தார், அருமையான பாட்டு, இதை போட சொல்லுவோம் இந்த படத்தில். அந்த டைரக்டர் கூப்பிட்டார், இந்த பாட்டை போடுங்க, நீ என்னத்த பாட்டு போடுறது, எல்லாம் எடுத்தாச்சு, அது போடுங்க நல்ல பாட்டுங்க. அப்படி சொன்னதுனால அந்த பாட்டு போட்டாங்க, சூப்பர் ஹிட் ஆச்சு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமோ? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறந்துடுமோ? சிலர் வாழ வாழ பலர் வாட வாட ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஏன், மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாட்டு கேட்குறோம் இல்லையா, இந்த மெலோடியஸ் பாட்டுன்னு சொல்கிறோம். ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ. ஏன், இப்போ தசாவதாரம் படத்தில் கல்லை மட்டும் பார்த்தால் எழுதுறார் இல்லையா, அதே மாதிரி அபூர்வ சோதர உள்ள ஒன்னு நினச்சேன் பாட்டு படித்தேன், சோகப்பாட்டா காதல் பாட்டா, வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசம், யார் வாழ்தானே. அதனால் இவருக்கு ஒரு காலம், அவருக்கு ஒரு காலம், எல்லா காலம் தான். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் அது எப்படி நம்பலாம்? ஒரு காலத்தில் ராஜாக்கள்லாம் யானைப்படம் வச்சுருந்தாங்க, இப்போ மந்திரியெல்லாம் பூனைப்படம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த இதெல்லாம் போட்டுட்டு வர்றாங்கல்ல. அப்போ இந்த மைக் நிறைய கல்வி தொண்டுதார் அது அப்போ ஒப்பீடு வேண்டாங்க. தனிப்பட்ட முறையில் மட்டும் தனி சுருக்கமாக ஒரு ஒன்லைன்ல ஐயா. மதுரை, மதுரை என்றைக்கும் தூங்கா நகரம் எப்போதும், அது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. தமிழ், உலகத்தையே ஒரு நாளைக்கு ஆள போற மொழின்னு எனக்கு நம்பிக்கை. ஒரு அபூர்வ பிறவி, பாவம் வெளியே சொல்ல முடியாது. பெண், பெண் அதிசய பிறவி, அவங்களுக்கு இதே நிலைமை தான். புத்தகம், இன்னொரு கடவுள். நயன்தாரா, ஒரு வரியில் சொல்ல முடியாது. ஒரு தடவை பேசிட்டு இறங்கினேன், ஒருத்தர் வந்து என்னை கை கொடுத்தவர் கையை விடவே இல்லை. நான் வந்து இப்போ நல்லா பேசுனேன், நல்லா பேசுனா கேட்டே இருக்கேன், இல்லை நல்லா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க, என்ன ஏன்றேன், இந்த கையில் தானே நீங்கள் நயன்தாராவை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு. கனவு கண்ணி அப்படி வச்சுக்கங்க. இளைய தளபதி விஜய், ஆன்சரே வேண்டாம், ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றவர். சினிமா, சினிமா ஒரு கிடைக்க முடியாத ஒரு அபூர்வமான ஆயுதம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், சென்சார் பண்ணப்படாத திரைப்படத்தை எடுக்க சொல்லுங்கள், நான் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னார். அப்போ இது ஒரு அபூர்வமான ஊடகம். இந்த ஊடகத்தை சரியாக பயன்படுத்துகிறோம்னா யாரையும் ஜெயிச்சிடலாம், இதுதான் உண்மை. திருக்குறள், திருக்குறள் மூணடியில் உலகத்தை அளந்தார் பெருமாள், ரெண்டே அடியில் அளந்தவர் நம்ம திருவள்ளுவர், அவ்வளோதான். சங்க இலக்கியங்கள், உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆன்சியன் லிட்ரேச்சர், கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் தான். உலகம் இன்னும் அதை முழுக்க புரிஞ்சிக்கல, எல்லா மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். நெடுநல்வாடை, இப்போ தான் நான் பேசி போட்டிருக்கிறேன், 14 வருஷத்துக்கு முதல்ல நான் பேசுகிறதே ஒரு நண்பர் கொண்டு என்கிட்ட கொடுத்தாரு, என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள்,
அது மாதிரியான மழைக்காலத்தை வேறு யாரும் வர்ணிச்சதில்லை. நான் அருமையாக பேசியிருக்கேன், நெடுநல் வாடை, வாடை நல்வாடை வீரனுக்கு, நெடுவாடை காதலிக்கு, அவ்வளோதான். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டை பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை தான். அப்படியே ரஜினி முருகன், ரஜினி முருகன். ஆமாம், எனக்கு ஒரு நல்ல பேர் தந்த ஒரு ஒரு பெரிய படம். எங்கே போனாலும் இந்த குழந்தைகள் வந்து நம்மகிட்ட ஒட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி முருகன் அப்பா தானே நீங்கள், ஏன் படமெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குது. அவ்வளோ தூரம் ஈர்த்திருக்குது. பாரதிதாசன் ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு காரணகர்த்தா. பாரதி சுதந்திரத்துக்காக பாடினார், அவர் சமுதாய மாற்றத்துக்காக பாடினார். தெரிஞ்சான சம்பந்தர் அன்னைக்கு ஒரு யுக புரட்சியை ஏற்படுத்தியது போல தமிழ்நாட்டில் சமணம் பௌத்தம் போன்றவை பரவாமல் இருப்பதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட, ஒரு 16 வயதுக்குள் தன்னுடைய வாழ்க்கை அவருக்கு முடிந்து போனது, இருந்தாலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் திருஞான சம்பந்தர். ஜெய் பீம், ஜெய் பீம் நல்ல படம், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. என் நண்பர் தான் அவர், ஞானவேல் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். நானும் சூர்யா படத்தில் நடிச்சிருக்கிறேன். வித்தியாசமான கதைக்களங்கள் வருது, அதாவது படமாக பார்க்கணும் ஒன்று, பாடமாகவும் பார்க்கலாம் இன்னொரு வகை. அது வந்த பிறகு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய அரசு தேவையானதை செஞ்சுருக்குதுன்னு கேட்குறப்பயே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. மாற்றத்தை தந்திருக்கு அந்த படம். ஆங்கிலம், ஆங்கிலம் உலக மொழி, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆங்கிலம் படிக்கலாமா வேணாமான்னு இல்லை, நான்லாம் வெளிநாட்டில் போய் சிரமப்பட்டிருக்கேன். அந்த மொழியை தெரிந்து கொண்டால் உலக ஜன்னலை திறந்த மாதிரி. ஹிந்தி படித்துக்கொள்ளலாம், ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு மொழி அதுதான், இந்தியாவினுடைய மொழிகளில் ஒன்று. அதுக்காக பிற மொழியை நம்ம குறைச்சி பதிப்பிடக்கூடாது, எல்லா மொழியும் அவரவர்களுக்கு உயர்ந்த மொழி தான். நாடகம், நடிப்பும் பாட்டும். தொல்காப்பியம், தமிழரின் பெருமை. நன்னூல், நன்னூல் தொல்காப்பியத்தினுடைய மினியேச்சர். இன்னும் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் தொல்காப்பியம் படிக்க முடியாதவங்க நன்னூல், எங்கள் அப்பா சொல்வார், மொத்த பொருளாக இருக்கிறது தொல்காப்பியம். பலசரக்கு வாங்கிட்டு வந்து பிரித்து பிரித்து வைக்கிறோம் இல்லையா, கடுகு மிளகு சீரகம், அது நன்னூல், அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வால்மீகி ராமாயணம் பிடிக்குமா, கம்பரோட ராமாயணம் பிடிக்கும்? கம்ப ராமாயணம் தான், வால்மீகி தான் படைத்தார், ஆனால் நமக்கு ஏற்றபடி தந்தது கம்பன் தான். கம்பன்கிட்ட யார் நிற்க முடியாது. கர்ணன், கர்ணன் ஒரு அபூர்வ பாத்திரம். நான் வந்து சூரிய புத்திரன் அப்படின்னு என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனல்லையும் ஸ்டோரி டெல்லிங் அதுலேயும் நான் பேசியிருக்கேன், கேட்டு பாருங்கள். அறம் படமா இல்லை கான்செப்ட்? என்ன 5 கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு நான் யோசிச்சேன். அறம் வெல்லும், அறம் வெல்லும். நிறைய அறிஞர்கள், உலக அறிஞர்கள் எல்லாமே திருக்குறள் மாதிரி ஒரு நல்ல நூல் உலகத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் பார்வையில்? இல்லை அது உண்மையும் கூட. என்னன்னு கேட்டால், நம்ம வெறும் பாடமாக கருதுகிறோம், அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து அதில் மருத்துவம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அரசியல் இருக்குது, இல்வாழ்க்கை இருக்குது, துறவரம் இருக்குது, மனோ தத்துவம் இருக்குது, காதல் இருக்குது, குடும்ப நலன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் காமத்துப்பால் பாடம் வச்சா டைவர்ட்ஸ் வராதுன்னு நான் நம்புகிறேன், உண்மையை சொல்கிறதா இருந்தால். அது சரியாக நடத்தப்பட்டால் அது நம்ம காமத்துப்பால்னோடனே உடனே என்னமோன்னு நினச்சிட்றோம். அது எளிமையான உளவியல் கவுன்சிலிங் நூல் அதுதான், அது அத்தனை சிறப்பு மிக்கது. பூம்புகார் கடலுக்குள்ளே இருக்குங்கன்னு இப்போவும் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு அது கீழடி மாதிரி வெளியே வரலாம். கொற்கை முத்து குளித்த இடம் நம்முடைய தூத்துக்கடுக்கு அருகில், இப்போ வந்து கடல் பின்வாங்கிருச்சு, நான் அந்த ஊருக்கு போய் பார்த்து வந்தேன். அந்த அந்த சுவடே இல்லை, அது ஒரு ஆச்சரியம். ஆனால் பழைய முத்து குளித்த இடங்களில் அது ஒன்று. பாண்டிய நாட்டு கொற்கை முத்துக்கள் ரோமாபுரியில் ரொம்ப புகழ்பெற்றவைன்னு சொல்லுவாங்க. 3 சங்கங்கள் இருந்ததா? இல்லை ஒரு நம்பிக்கை இருந்ததுக்கான அடையாளம், மாபாரத போர் முடித்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதனால் சங்கம் இருந்திருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 4வது தமிழ் சங்கத்தில் தந்தையார் படித்தாருன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம், அது அதோடய விவரங்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா? இல்லை எங்கள் தந்தையார் முதல்ல படிக்க வந்தப்போ அவருக்கு உணவு உடை இருப்பிடம் கிடைக்காமல் இருந்தப்போ தமிழ் சங்கத்தில் தான் அவர் படித்தப்ப பாண்டித்துறை தேவர் அவர்கள் உண்பதற்கு உணவு
இருப்பதற்கு இடம், உடுப்பதற்கு உடை, இலவச கல்வி தந்து என் தந்தையை படிக்க வைத்தார். இன்றைக்கு அந்த தமிழ்ச்சங்கத்தில் நான் என்னுடைய தாயார் தந்தையார் பேரில் ஒரு அறக்கட்டளை நிறுவியிருக்கிறேன். என் ஆணாயினும் பெண்ணாயினும் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த செலவுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மதம் மனிதனுக்கு சில நேரங்களில் ஆறுதலாகவும் சில நேரங்களில் அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது. பட்டிமன்றம் ஒரு சிறந்த ஊடகம். நீங்களே என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னீங்க, அந்த பையன் வந்து என் காலில் விழுகிறப்ப நான் அவ்வளவு நாள் பாடம் நடத்தியும் புரியாதது ஒரு பட்டிமன்றத்தில் அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அது எவ்வளோ பெரிய ஆயுதம்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். பட்டிமன்றத்தின் தற்பொழுதைய நிலை கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது, அது சரி பண்ணணும், காலம் வரும். நீங்கள் பட்டிமன்ற நடுவராக அறியப்பட விரும்புகிறீர்களா? நடிகராகவா, பேச்சாளராகவா, எழுத்தாளராகவா, பன்முக ஆற்றலில் எதுவாக நீங்கள் எதிர்கால தலைமுறைக்கு அறியப்பட விரும்புகிறீர்கள்? ஒன்று விட்டுட்டீங்க, பேராசிரியராகத்தான் நான் எப்போதும் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ எவ்வளோ கேட்டாலும் பதில் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கு. இறுதியாக இந்த தகுதியை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இன்னும் நான் தகுதியை தேடிக்கிட்டே இருக்கேன், அதுதான் காரணம். நான் வளர்ந்ததாக நினைக்கவே இல்லை. இன்னும் கூட இந்த பேச்சை காட்டிலும் நல்ல பேச்சு நாளைக்கு நான் பேசினேன்னா தான் நான் வளர்ந்துருக்கேன்னு அர்த்தமே தவிர நான் வளர்ந்து விட்டேன்னு நினைக்கிறதில்ல, வளர்ந்து கொண்டே இருப்பேன். உங்கள் வாழ்த்துக்களோடு நன்றி, வணக்கம். சூப்பர் தானே, எந்திரிச்சிடலாம் ப்ளீஸ் சார். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் சார், இவ்வளோ நேரம் எங்கேயுமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய எனர்ஜியால் சார் வந்து இவ்வளோ இருந்துட்டாங்க, நல்ல ஒரு பலத்தை கரவழி கொடுத்துடலாம். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். நேஷனல் ஆந்தம் எல்லாரும் சேர்ந்து. ஜனகன மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா. தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆஷிஷ மாகே காஹே தவ ஜய காதா. ஜனகன மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. நன்றி. ஐயாவுக்கு ஒரே ஒரு உறுதிமொழி கொடுத்துருவோம். ஐயா, நீங்கள் கூறியபடி நாங்கள் சிரித்துக்கொண்டே ஜெயிப்போம், சிரித்துக்கொண்டே ஜெயிப்போம், சிரித்துக்கொண்டே ஜெயிப்போம், சிரித்துக்கொண்டே. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ சார்.